இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ஃபேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபேனோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜுனேலியோ. இப்போ இதில் பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது ஒரு பேட்டரி ஃபேன். இது கரண்ட் இல்லாத டயத்தில் கூட நம்ம 30 hours யூஸ் பண்ணிக்கலாம். 1 gear ஸ்பீடில் வச்சோம்னா 30 hours, 5 gears வச்சா 8 hours, 9 gears வச்சா 3 hours இந்த ஃபேன் ஓடும் கரண்ட் இல்லாமல். இது 8 to 10 hours நம்ம சார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ஏசி டிசி ரெண்டுலேயுமே ஓடக்கூடிய ஃபேன். இதில் எல்இடி லைட்டும் இருக்குது. இதெல்லாம் இந்த சைட் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃப்ரண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்பீட் லெவல் பார்த்தீங்கன்னா 9 speed இருக்குது. மோஸ்ட்லி எல்லா ஃபேன்லேயும் 5 levels தான் வரும், ஆனால் இதில் 9 levels இருக்குது. இதில் எல்இடி ஸ்பீட் டிஸ்பிளே இருக்குது. 9 pieces எல்இடி லைட்ஸ் இருக்குது. இதில் ரொட்டேட்டிங் மோடும் இருக்கும், டைமரும் செட் பண்ணிக்கலாம். இந்த ஃபேனில் கொடுத்துருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா 12 volt பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபேனோட ஹைட் பார்த்தீங்கன்னா 16 inch ஹைட்டு இந்த ஃபேனு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஃபிட் பண்ணதுக்கப்புறமா இது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். இதோட பேக்கிங் ரொம்ப நீட்டாகவே கொடுத்துருக்குறாங்க, அன்சேஃப்டியாகவும் இருக்குது. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இப்போ இருக்க சம்மர் சீசன்லாம் நமக்கு ஃபேன் ஓடிட்டே இருந்தாலுமே ரொம்ப ஹீட்டாக இருக்குது. சப்போஸ் கரண்ட் போயிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக குழந்தைங்க இருக்க வீட்டில் இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கரண்ட் போயிடுச்சுன்னா குழந்தைங்களால இருக்கவே முடியாது, தூங்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட டயத்தில் நம்ம இந்த ஃபேன் வச்சுருந்தோன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா இது கரண்ட் போனாலுமே நமக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கும், குழந்தைங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். முக்கியமாக குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு இந்த ஃபேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம உள்ளேருந்தே எல்லாமே வெளியே எடுத்து வச்சாச்சு. இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ஃபினிஷிங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபேனை ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நமக்கு ஃபேன் ஃபிட் பண்ண தெரியலனா கடையிலேயே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் நமக்கு ஃபிட் பண்ண தெரியுன்னா நம்மளே ஃபிட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான், நம்மளே கூட பார்த்து ஃபிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபேனை ஃபிட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற கீழே இருக்க போர்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது நம்ம பார்த்துடலாம். சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டனு, கீழே இருக்கிறது லைட்டுக்கான பட்டனு. லைட்டை ரெண்டு மோடில் நம்ம வச்சுக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபேனோட லெவலாக நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். நான் முதலே சொன்னேன், இந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா 9 levels இருக்குது, அதான் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் இருக்க எல்இடி லைட்டுமே கரண்ட் போனால் 100 hours வரைக்கும் எரியும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபேனுக்கு உண்டான பேட்டரி அப்படியே இதில் தான் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அப்படியே பேக் சைட் பார்த்தோம்னா இதோட பேட்டரி நமக்கு எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி அதையுமே செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஃபேனுக்கு உண்டான பேட்டரி இதுதான். பாக்ஸில் கொடுத்துருக்க மாதிரியே 12 volt பேட்டரி இதில் இருக்குது. பேட்டரியுமே ரொம்ப தரமாக இருக்குது. இப்போ நம்ம ஃபேனை ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபேனை ஃபிட் பண்ணுற வீடியோ மட்டும் நான் கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன், ஏன்னா போர் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஃபிட் பண்ணுற வீடியோவுமே நான் ஏன் காமிக்கிறேன்னா, சப்போஸ் ஃபிட் பண்ண தெரியாதவங்க இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவும் சேர்த்து போட்டிருக்கேன். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூரில் ஒரு ஹோல்சேல் கடையில் தான் வாங்கினேன். நான் வாங்கின ரேட் பார்த்தீங்கன்னா 3300 rupees. இதில் நான் வாங்கினது பெரிய சைஸு, உங்களுக்கு சின்ன சைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த ஃபேன் இப்போ இருக்கிற சம்மர் சீசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பேட்டரி ஃபேன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிராண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஃபேனில் கொடுத்துருக்க ரெக்கையுமே பார்த்தீங்கன்னா 5 rack கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா ஃபேன்லேயும் 3 rack தான் வரும். அந்த ரெக்கையோட சைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாகவும் ஷார்ப்பாகவும் இருக்குது, அதனால் காற்று ரொம்பவே நல்லா வரும்னு இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு மாட்டிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். காற்று ரொம்ப சூப்பராக வருதுங்க, காற்றும் கூலிங்காக இருக்குது, நல்லா ஸ்பீடாகவும் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபேனை ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு, ரொம்ப சூப்பராக ஓடுதுங்க. இதோட ரொட்டேட்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேக் சைட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ரொட்டேட்டிங் ஆப்ஷன் வேணும்னா அதில் வச்சுக்கலாம், நல்லா ரொட்டேட் ஆகுது. இல்லை எனக்கு வேணான்னா நம்ம ஸ்டாஃப் பண்ணிக்கலாம். இதோட சார்ஜர் பார்த்தீங்கன்னா இதோட கீழ்ப்பகுதியில் பின்னாடி இருக்குது. நம்ம அங்கே சார்ஜ் பின்னே இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம்னா ஃபேன் சார்ஜ் ஆகிடும். ஃபேன் சார்ஜ் ஆகும்போது கீழே இருக்க இந்த 4 lights உங்களுக்கு அமர்ந்தாமல் தெரியும். ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சுன்னா
நாலு லைட்டுமே பிரைட்டாக எரியும். நம்ம அப்போ ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியும். இந்த ஃபேன் முதலே நான் சொன்ன மாதிரி ஏசி டிசி ரெண்டுலேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் போச்சுன்னா நம்ம அஞ்சாவது லெவலில் வச்சோம்னா 8 hours வரைக்கும் கரண்ட் இல்லாமல் இந்த ஃபேன் ஓடும். 9 வச்சோம்னா 3 hours மட்டும்தான் உங்களுக்கு ஓடும். நீங்கள் எப்பயுமே 5 levels மெயின்டைன் பண்ணிக்கோங்க கரண்ட் போச்சுன்னா. பேட்டரி ஃபேன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இந்த பிராண்ட் சூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் இதோட ஃபியூச்சர்ஸில் இருக்கிற ஃபேன் வந்து நான் சொன்ன ரேட்டை விட அதிகமாக தான் போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த பிராண்ட் சூஸ் பண்ணி வாங்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சைனா பிராண்ட் தான், நோ கேரண்டி நோ வாரண்டி. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கு, தரமாகவும் இருக்குது. பேட்டரி ஃபேன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கே.